ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு நம்ம வந்து vlog தான் பார்க்க போறோம், நியூ இயர் vlog. எப்படியோ நமக்கு வந்து 2021 வந்து முடிஞ்சி 2022க்கு வந்து நம்ம வந்துட்டோம். சோ இந்த இயர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. சோ உங்க எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே சேஃபா ஹெல்த்தியா சூப்பரா ஜாலியா ஹாப்பியா இருங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம vlog தான் பார்க்க போறோம். காலையில மார்னிங் எழுந்ததுமே வந்து ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நான் வந்து சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு விலாக் எடுத்து இன்னைக்கு விலாக் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் பெருசாக என்ன பிளான்னு தெரியல. ஸோ போகிற போக்கில் வந்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்றதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே வந்து நியூ இயருக்கு முன்னாடி ஒரு 1 வீக்காக லீவ் விட்டுருவாங்களா, ஸோ அந்த நியூ இயர் வைப் வந்து வரும். December 31st நைட்டு வந்து எங்கள் வீட்டில் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் நியூ இயரையே பார்க்கல, நான் தூங்கிட்டேன். ஏன்னா December 31st வரைக்கும் எனக்கு வந்து காலேஜ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதனால நான் வந்து சீக்கிரமே தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு 10:30 தான் வந்து தூங்கி எழுந்தேன், நியூ இயர் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஜம்ப் சூட் தான் போட்டிருக்கேன். இந்த ஜம்ப் சூட் வந்து அமேசான்லேருந்து வாங்கினது, ஆல்ரெடி வந்து ஹால் வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, ஒரு நியூ வைப் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். யூஸ்வலாக நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் இந்த வருஷத்துலேருந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு என்னென்னலாம் பிளான்ஸ் இருக்குன்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பிளான் பண்ணலை. இதுக்கப்புறம் வந்து என்ன பிளான்ஸ் இருக்க போகுது, இல்லை வந்து வீட்லேயே இருக்க போகிறோமான்னு தெரியல. அண்ட் வெளியே வந்து நல்லா மழை வந்து வரா மாதிரி இருக்குது. நேற்றுலாம் வந்து செம்ம மழை பெஞ்சிருந்தது, எங்கள் வீடு சுற்றி வந்து தண்ணியெலாம் நிற்குது. ஸோ இந்த தண்ணியெல்லாம் மீறி நம்ம வெளியே போகணுமா, இல்லை வந்து வீட்லேயே இருக்கலாமா, கோவிலுக்கு போகணுமா, அந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஸோ என்னென்னலாம் பிளான் நடக்குதோ, இல்லை நான் வந்து என்னென்னலாம் இந்த நியூ இயருக்கு பண்ணுறேன் எல்லாம் வெளியே போறப்ப நான் வந்து போட்டுதான். ஸோ இப்போ வந்து நான் லன்ச் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறேன். ஹே கைஸ், இப்போ டைம் வந்து 3:00 ஆகுது. இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பெண்டிங் வீடியோஸ்லாம் நிறைய எடிட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து கால் பண்ணாங்க, ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ரொம்ப போர் அடிக்குதே, நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து லன்ச் சாப்பிடணும், இன்னும் நான் லன்ச் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே எனக்கு லன்ச் சாப்பிட்றதுக்கு தோண மாட்டேது, ரொம்ப லேட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லன்ச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறேன், அதுக்கப்புறம் எப்படி போகிறேன், என்ன ட்ரெஸ் போடுறேன் நியூ இயருக்கு, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கிளம்பணும் கோவிலுக்கு. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பிங் போகலான்னு இருக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் சித்தி வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அண்ட் இப்போ வந்து நான் கிளம்புறத உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன்.
அவ்வளவுதான் நான் வந்து கிளம்பிட்டேன். ரொம்ப ஹெவியா ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டர் அதெல்லாம் பண்ணாம ஜஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் ஐ மேக்கப் மட்டும் தான் பண்ணிருக்கேன். யூஸ்வலா நான் வந்து இதுதான் பண்ணுவேன். அண்ட் தென் இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5:35 ஆகுது. ஸோ இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பணும் 6:00. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் ஆனால் டைம் சுத்தமா இல்லை. சரி, நாளைக்கு சண்டே தான் ஃப்ரீயா, நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த டே இன் மை லைஃப் வீடியோவே வந்து ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணுறதுனால என்னால் தனியாக வீடியோ கவர் பண்ண முடியல. என்ன வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோன்னா ரீவைண்ட் ஆஃப் 2021 வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோவுக்கு முன்னாடி வரும், இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் வரும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ஸோ ப்ளீஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். ஃபைனலி ரெடியாகி கோவிலுக்கு இப்போ கிளம்பிட்டேன். இன்னைக்கு மழை வரும்னு நினச்சேன், பட் ஆனால் அவ்வளோவா மழை வரலை. நேற்று December 31 செம்ம ஹெவி ரெயினாக இருந்துச்சு. எங்கள் வீடை சுற்றி வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்குது. கிரவுண்ட் எது ரோடு எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு தண்ணி வந்து கவர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து எப்போ ட்ரை ஆகும்னு வந்து தெரியல. ஸோ தட் பெருசாக வந்து தூரமாக எங்கேயுமே வெளியே போக முடியல இந்த ரெய்னி சீசன் அண்ட் ஆல்சோ வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனில். அதனால தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே மூணு பேரும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க, செகண்ட் வந்து நான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து இன்னைக்கு நியூ இயர் அதுவும் வரும். ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு நல்ல வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன். செகண்ட் ட்ரிப்பாக எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து ஷாப்பிங்க்கு போகலாம்னு சொல்லிட்டு 2 வாரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் காலேஜ் ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சரி லீவில் சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி நியூ இயர் அதுவும் நம்ம ஷாப்பிங் போகலாமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ அடுத்தது அங்கே தான் போக போகிறேன். ஸோ இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் நான் கோவிலேருந்து வந்தேன். நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், எங்கள் வீடு சுற்றி செம்மையாக தண்ணி நிற்குது, அதனால் காரை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ தான் பைக்கில் சரி 2 வாட்டி நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் நான் போனேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர போயிருக்காரு. அண்ட் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இதுக்கப்புறம் நான் கிளம்பி கடைக்கு போயிட்டு எப்போ போய் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. எப்படியோ நைட்டு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கள் சித்தி வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பட் ஆனால் இன்னும் கால் பண்ணல. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப முடியும். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிட்ட தான், அவங்க வீட்டிலேருந்து தான் கொஞ்சம் தூரம். ஸோ அதனால் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா குலோப்ஜாம் தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி காலையில் நியூ இயர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் குலோப்ஜாம் செஞ்சாங்க. ஸோ இப்போ நான் அதுதான் சாப்பிட போகிறேன். நியூ இயர் ஸ்பெஷலாக மார்னிங்கே வந்து எங்கள் அம்மா குலோப்ஜாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து அது சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்வீட்டில் வந்து குலோப்ஜாம், காஜு கத்திலி, பாசுந்தி இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப வந்து குலோப்ஜாம் பிடிக்கும். ஸோ குலோப்ஜாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து டீ தான் நான் வந்து குடிக்கிறேன். ஸோ அவ்வளவு தான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. டீ குடிச்சிட்டு நான் வந்து எங்கள் அப்பா கூட கடைக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கிற ரேவதி ஸ்டோர்ஸ் தான். யூஸ்வலாக நாங்கள் ரெட்டீல்ஸுக்கு தான் போவோம், பட் ஆனால் அதை விட பெரம்பூர் தான் எங்களுக்கு கிட்ட. ஸோ இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கள் அண்ணாவுடைய ரூம்க்கு பெட் வாங்கிறதுக்காக. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பெட் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ரேஞ்சில், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டீ கோட், ப்ளைவுட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து டீ கூட்டில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு பெட் செலக்ட் பண்ணிட்டோம். 30,000 வந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபோம் தனியாக தான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு 12,000 ஆச்சு. ஸோ ஃபைனலி வந்து வாங்கியாச்சு. அண்ட் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் ஃபர்தராக என்னால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் இப்போ டைம் வந்து கரெக்டாக 9:00 ஆகுது. நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்து 2 பில்லோஸ், அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ ஃபைனலி எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ அவ்வளவு தான், எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டியது. எங்க சித்தப்பாவும் எங்க அண்ணாவும் கேலண்டர் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்பதான் எங்க சித்தி வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி போய் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு கடகடன் திருப்பி உள்ள போயிட்டு என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு பில் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கான ஷாப்பிங் வந்து இந்த மாதிரி தான் முடிஞ்சது. டைம் வந்து 9:30 ஆகுது. இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன், ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு. ஒரு குட்டி ஷாப்பிங் தான் மெயினா எதுக்காக போறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவுடைய ரூம்க்கு பெட் வாங்கறதுக்காக. ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டாங்க.
அண்ட் தென் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பில்லோஸ் அதுக்கப்புறம் நோட்ஸ் பென்ஸ் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அவ்வளவுதான் ஒரு குட்டி ஷாப்பிங்கோட இந்த நியூ இயர் வந்து முடிஞ்சிடுச்சு. தென் இப்போ அடுத்தது வந்து நான் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கணும். அண்ட் இன்னைக்கு நான் எடுக்கிற இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி நாளைக்குள்ளே வந்து போட்டுடணும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த நியூ இயர்க்கு கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுவேனா இல்லையான்னு அது தெரியல, பட் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 வீடியோஸ் ஒரு ஷார்ட்ஸ் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு, பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வருது. பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னராக நான் தோசை அதுக்கப்புறம் டொமேட்டோ சட்னி அண்ட் வடைக்கறி வச்சு நான் நைட்டு டின்னர் சாப்பிட்றேன். எப்போவுமே நான் சாப்பிட்றப்ப ஏதாவது பார்த்துட்டே இல்லை ஏதாவது பண்ணிகிட்டே தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால் ஐபேடில் வந்து பிக் பாஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் பொறுமையாக. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு. நியூ இயர் வந்து ரொம்ப பெருசாக செலப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலான டேவாக தான் போச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பை பே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.